Guys, welcome back to my channel. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஸ்வின் கலாட்டாவில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதவே மூணு பார்ட்டாக கலாட்டா வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி கூட ஒரு பார்ட் வந்துட்டு டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக இதில் நிறைய க்யூட்டான மொமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அஸ்வின் சிவாங்கி பற்றின நிறைய க்யூட்டான விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்ம கூகுள் சர்ச் இருக்கு இல்லையா, ஸோ வந்து ரசிகர்கள் அஸ்வின் பற்றி கூகுளில் எப்படிலாம் சர்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா. ஸோ ஜஸ்ட் அவங்களா வாய்னால கேட்டாங்க அப்படின்னா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே பிரிண்ட் அவுட்டே எடுத்து நம்ம அஸ்வின் கிட்டே வந்து ப்ரூஃபே காட்டிட்டாங்க. ஸோ அதில் நிறைய க்யூட்டான க்வெஷ்சன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஹவு டு மேரி அஸ்வின் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அஸ்வின் சிரிச்சுட்டே இதெல்லாம் கடவுள் செட்டிங், கடவுள்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு. ஸோ எப்படிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அஸ்வினை எப்படி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப சூப்பராக இருக்குது க்வெஷ்சன் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு அஸ்வினோட ஏஜ் அப்படிங்கிற மாதிரியா சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம அஸ்வின் வந்துட்டு பர்ஃபெக்டாக அவரோட ஏஜ் சொல்லாமல் நான் வந்து 90s கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரியா மழைப்பிட்டார ஏஜ் சொல்லாமல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வின் வந்துட்டு ஒரு மலையாளியா அப்படிங்கிற மாதிரியா சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மலையாளியா அப்படின்ட்டு கேட்டதும் நம்ம அஸ்வின் ஐயோ நான் மலையாளிலாம் இல்லைங்க, நான் வந்து ஒரு சுத்த தமிழன் அப்படிங்கிற மாதிரியா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வினோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்ததும் நம்ம அஸ்வின் செம்மையாக சிரிச்சிட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் எனக்கு இல்லைங்க, இப்போ வரைக்குமே நான் சிங்கிளாக தான் இருக்கிறேன். ஸோ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன பண்ண நான் சிங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரியா ஷேர் பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாட் இஸ் பிட்வீன் அஸ்வின் அண்ட் சிவாங்கி அப்படிங்கிற மாதிரியா வந்து ரசிகர்கள் எப்படிலாம் சர்ச் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ வாட் இஸ் பிட்வீன் அஸ்வின் அண்ட் சிவாங்கி அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்குது. ஸோ அதை கேட்டதும் நம்ம அஸ்வின் வந்துட்டு செம்ம ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். என்னங்க இப்படிலாமா சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியா. ஸோ பண்ணியிருக்காங்களே, ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னதும் நம்ம அஸ்வின் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஸோ அந்த ஆங்கரை பார்த்து உங்களுக்கும் சிவாங்கிக்கும் என்ன இருக்குது, மக்களுக்கும் சிவாங்கிக்கும் என்ன இருக்குது, அதுவே தான் எனக்கும் சிவாங்கிக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்வினன் சிவாங்கிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கன்ஃபியூஷனில் தெரிகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு புல் ஸ்டாஃப் வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறமா யாரும் அஸ்வின் சிவாங்கிக்கு இடையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேருமே சொல்கிறது நாங்கள் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஒரு நல்ல வெல்விஷர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த க்யூட்டான ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் தொடரணும். அண்ட் இந்த க்யூட்டான இன்டர்வியூ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் இந்த க்யூட்டான பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச செக்ஷன் என்ன, அண்ட் பர்சனலாக அஸ்வின் கிட்ட உங்களுக்கு எதனா க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணலாம்.